வணக்கம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் ஸ்பெயின் தொழில்துறையினர் சந்திப்பு நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பெருந்துறையில் தொழிற்சாலை நிறுவிட உறுதி தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு முதல் முறையாக முப்பத்தி எட்டு தங்கம் உட்பட தொன்னூற்றி ஏழு பதக்கங்களுடன் தமிழ்நாடு அணி இரண்டாம் இடம் பிடித்து அசத்தல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது எஸ்ஐஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் புகாரில் போலீஸ் நடவடிக்கை வரத்து குறைவால் தஞ்சை மற்றும் தூத்துக்குடியில் அரிசி விலை கிலோவுக்கு பதினைந்து ரூபாய் வரை உயர்வு ஒரு கிலோ பூண்டு விலையும் நானூறு ரூபாயை எட்டியதால் ஏழை நடுத்தர மக்கள் அதிர்ச்சி சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி குடியுரிமை திருத்தச் சட்டம் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானது என்றும் கருத்து குடியுரிமை திருத்த சட்டத்தால் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி பழனி முருகன் கோயிலில் மாற்று மதத்தினருக்கான கட்டுப்பாடுகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல் பேடிஎம் வங்கியின் செயல்பாடுகளை நிறுத்த ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு யுபிஐ பரிமாற்றத்தை தவிர வேறு எந்த நடவடிக்கைகளையும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின் மேற்கொள்ள தடை தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் பயிற்சி முடித்தவர்கள் பணி வழங்க கோரி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் உத்தரவு வட மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் வெண்போர்வை போர்த்தியது போல படர்ந்துள்ள பணி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் விஷ்ணு சரவணன் தேர்வு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டி தகுதி சுற்றில் வெற்றி பெற்று அசத்தல் உலக அரங்கில் கம்பீரமான வளர்ச்சியை பெற்றுள்ள இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக மாறியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்கியது இதில் உரையாற்றுவதற்காக பாரம்பரிய முறைப்படி அவர் சேரட் வந்தியில் அழைத்து வரப்பட்டார் குதிரைகளில் வீரர்கள் புடைசூழ நாடாளுமன்றம் வருகை தந்த குடியரசுத் தலைவருக்கு செங்கோல் ஏந்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இது தமது முதல் உரை என்று கூறிய முர்மு இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் இந்தியா சுதந்திரமடைந்த எழுபத்தைந்தாவது ஆண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறியவர் உலக அரங்கில் இந்தியா கம்பீரமான வளர்ச்சியை பெற்று வருவதாக குறிப்பிட்டார் உலகளவில் நெருக்கடி இருந்தபோதும் பணவீக்கத்தை மத்திய அரசு கட்டுக்குள் வைத்திருந்ததாக முர்மு கூறினார் விண்வெளி திட்டங்களிலும் உலகளவில் இந்தியா சக்திவாய்ந்த வாய்ந்த நாடாக மாறியுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் ஆண்டுகளுக்கு பிறகு மகளிருக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முர்மு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற மக்களின் பல ஆண்டுகால கனவு நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்பாடுகளும் நக்சல் வன்முறையும் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய துர்மு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பான சூழல் நிலவுவதாக கூறினார் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முடிவடைய உள்ள இந்த கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை நாளை தாக்கல் செய்கிறார் தமிழ்நாட்டில் ரோகா நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு உறுதியளித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் இதில் ஆக்சியானா நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ரஃபேல் மாட்டியோ தலைமை செயல் இயக்குநர் மானுவேல் மஞ்சன் வில்டா ஆகியோரை சந்தித்த முதலமைச்சர் காற்றாலை மின் உற்பத்தியிலும் நீர் சுத்திகரிப்பிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக எடுத்துரைத்தார் மேலும் இத்துறையில் பல முக்கிய நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவது குறித்தும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளுக்கான தனிக் கொள்கை ஒன்றையும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனவே இத்துறைகளில் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கும் ஆக்சிகானோ நிறுவனத்தின் முதலீட்டிற்கு உகந்த இடமாக தமிழ்நாடு இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதனையடுத்து இத்துறைகளில் முதலீடுகள் செய்ய ஆக்சியானோ நிறுவனம் ஆர்வம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தொடர்ந்து பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்களின் உற்பத்தியில் முன்னணி நிறுவனமாக திகழும் ரோகா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குநர்களான கார்லோஸ் வாலஸ் குயிஸ் நிர்மல்குமார் ஆகியோரை முதலமைச்சர் சந்தித்து பேசினார் இதனையடுத்து தமிழ்நாட்டில் ரோகா நிறுவனம் நானூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு உறுதி அளித்துள்ளதாகவும் அதன்படி பெருந்துறைகள் புதிய குழாய்கள் மற்றும் இணைப்புகளை உற்பத்தி செய்யும் புதிய தொழிற்சாலையை நிறுவிடவும் ராணிப்பேட்டை தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் ரோகா நிறுவனம் முன்வந்துள்ளதாகவும் இதன் மூலம் இருநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பூண்டு விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் சென்னை கோயம்பேடு சந்தையில் வழக்கமாக ஒரு கிலோ பூண்டு நூறு ரூபாய் முதல் நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தற்பொழுது ஒரு கிலோ பூண்டு நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் மாதாந்திர பட்ஜெட் போட்டு செலவுகளை சமாளிக்கும் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர் ஒரு மாதமாக பூண்டு விலை ஜாஸ்தியாகவே இருக்குது இல்லை தரிசிங்க என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்தால் இது கம்மியாகுன்னு நம்பிக்கையோடு இருக்கும் காய்கறி வில எல்லாமே கம்மியாக தான் இருக்குது வேறு பொருளெல்லாம் கம்மியாக தான் இருக்குது பூண்டு விலை மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஒரு மாதமாக அது ஜாஸ்தியாக இருக்குது வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சியால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதே பூண்டு விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது மேலும் வட இந்தியாவில் லாரி ஓட்டுநர்களின் வேலை நிறுத்தம் நடைபெற்று வருவதாலும் சரக்கு வரத்து குறைந்து விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இன்னும் இருபது நாட்களுக்கு பூண்டின் விலை குறைய வாய்ப்பில்லை என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர் ஐட்டம் அது கூட பூண்டு தான் இருக்கு இன்னும் அந்த காஞ்ச பூண்டு வரல அது என்ன காரணம்னா அங்கே லாரி வேற ஸ்ட்ரைக்காக நடக்குது சரகு வேறு ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குது அதனால் ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி சரகு வேறு கம்மியாக வந்துட்டுருக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்குது அது எப்போ இன்னும் மாறும்னு சொல்ல முடியாத நாட்டு பூண்டு இப்போ வராத இப்போதுக்கு சீசன் இல்லை ரெண்டு மாதம் அதனால் பூண்டு தான் வரும் பூண்டு அங்கேருந்து வருது ரொம்ப டைம் ஆகுது அதனால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன் கிலோவுக்கு ஐம்பது அறுபது ரூபா இப்போதுக்கு ஜாஸ்தி ஓடிட்டுருக்குது கிலோவுக்கு இரநூறுவா வரைக்கும் அதிகமாகும் சென்ட்ரோட நூறுலேருந்து நூற்றி இருபதுலேருந்து கடைசியாக ஃபைனலாக வந்து ஒரு இரநூறுவா வரைக்கும் போச்சு இந்த வருஷம் இரநூத்தம்பது வந்து இப்போ வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா வரைக்கும் போய் போயிருச்சு இன்னும் வந்து அதிக ஐம்பது ரூபா அதிகமாக ஆகும்னு சொல்கிறாங்க இது மக்களோட அத்தியாவசிய தேவையில்ல முக்கியமான ஒரு பொருளாகும் இது நாளுக்கு நாள் அதிகமாக போகும்போது வாங்கி விற்கிறவங்களுக்கும் மக்கள் வாங்குறதுக்கும் ரொம்ப கடினமானதாகுது இது மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு இந்த விலைவாசியை குறைக்க மாதிரி நாட்டுப்பூண்டு இரண்டு மாதத்திற்கு சீசன் இல்லை என்றும் மலைப்பூண்டு மட்டுமே தற்போது வரத்து உள்ளதாகவும் வியாபாரிகள் கூறியுள்ளனர் ஊட்டி மலைப்பூண்டு முதல் ரகம் முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கும் இரண்டாம் ரகம் முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ரயில்வே துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் ரயில்வேயில் வேலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் அப்ரெண்டிஸ் எனப்படும் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு தற்போது வரை பணி வழங்கப்படவில்லை என்பது புகாராகும் மற்ற பதினைந்து ரயில்வே மண்டலங்களில் அப்ரண்டிஸ் முடித்தவர்களுக்கு சரியாக பணி வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு மட்டும் அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக பயிற்சி முடித்த தமிழர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பல வழிகளிலும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறியுள்ள அவர்கள் டெல்லியில் ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகனை சந்தித்து பேசினர் அப்போது கோரிக்கை தொடர்ந்து தொடர்பாக எந்த உறுதிமொழியையும் அமைச்சர் அளிக்கவில்லை என கூறி எல் முருகன் வீட்டை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர் ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பயிற்சி முடித்த பலர் தற்கொலை செய்து கொண்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க ரயில்வே அமைச்சரை சந்தித்து பேச அமைச்சர் எல் முருகன் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒரு கிலோ சின்ன வெங்காயத்தின் விலை பத்து ரூபாயாக வீழ்ச்சியடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலை அடைத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்று வட்டாரங்களான அத்தனூர் புதுப்பட்டி வடகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏக்கருக்கு பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து விவசாயிகள் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்திருந்தனர் ஆனால் வரத்து அதிகரிப்பால் நேற்று வரை கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையான தரமான சின்ன வெங்காயம் இன்று கிலோ பத்து ரூபாயாக சரிந்துள்ளது இதனால் செலவிட்ட தொகையை கூட எடுக்க முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பயிரிட்ருக்கோம் பயிரிடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா வரைக்கும் செலவாயிருக்கு இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்குறதுக்கே ஆள் இல்லை கிலோ பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு வந்து பத்து ரூபா வந்து எங்கள் இருபது ரூபா வரைக்கும் எங்களுக்கு லாஸ் ஆகுது இப்போ ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படுதுங்க இப்போ இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல இங்கே இருக்கிற வெங்காயத்தை ஏறாவது அள்ளிட்டு போங்கன்ற அளவுக்கு நாங்கள் ம மனசு உடஞ்சி போயிட்டோங்க நாற்று நட்டு தண்ணீர் பாய்ச்சி களையெடுத்து பராமரித்து கூலி கொடுத்து தோட்டத்திலிருந்து சந்தைக்கு வெங்காயத்தை கொண்டு வர என கணக்கு பார்த்தால் வெங்காயத்தை பறிக்காமலேயே விட்டுவிடும் நிலைதான் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே பெரும் இழப்பு ஏற்படுவதை தடுக்க அரசே சின்ன வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்து தீர்வு காண வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் கிராமங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கி மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி அறிவித்தார் இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று இருபத்தி நான்கு மணி நேரமும் அங்கு தங்கி அரசின் திட்டங்கள் சேவைகளை கள ஆய்வு மேற்கொள்வதே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் நோக்கமாகும் அதன்படி திருப்போரூர் அரசு மருத்துவமனையை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆய்வு செய்தார் தொடர்ந்து நியாய கடையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கைரேகை கருவி தராசு ஆகியவற்றை சரிபார்த்தார் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய அம்மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி சிகிச்சை முறைகள் குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார் கரூர் மாவட்டம் நாகம்பள்ளி ஊராட்சி மலை கோவிலில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்விட்ட மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் கோபி அருகே மலை கிராமமான விளாங்கோம்பைக்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பாரம்பரிய முறைப்படி மேலதாளங்களுடன் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தாடிக்கொம்பு சாலையில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி மற்றும் பழனி சாலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் இன்று திண்டுக்கல் வெஸ்ட் மாவ்டில் தாலூக்கில் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் நாங்கள் ஆய்வு பணி மேற்கொள்ள உள்ளோம் அதன் முதல் கட்டமாக இன்று வந்து இந்த பிசி ஹாஸ்டலில் மாவட்ட பிற்பட்டோர் நலத்துறை அலுவலர் ஹாஸ்டலில் வந்து நான் இன்னைக்கு ஆய்வு பணி மேற்கொண்டேன் இது வந்து இன்று முழுவதும் ஆய்வு பணிகளும் ஆய்வுக் கூட்டமும் மக்களிடம் மனு வாங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது உதகை அருகே உள்ள ஏகுனி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஆய்வு நடத்திய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை சிற்றுண்டியை சாப்பிட்டதுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆய்வு செய்தார் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆத்தூர் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி ஆய்வு மேற்கொண்டார் அரக்கோணம் திருப்பூர் கோவை திருச்சி மதுரை ஆண்டிப்பட்டி திருவட்டார் சங்கரன்கோவில் உள்ளிட்ட இடங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆட்சியர்கள் மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் மும்பை மாநகர வளர்ச்சிப் பணிகளுக்காக பாஜக மற்றும் சிவசேனா ஷிண்டே பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் தொகுதி மேம்பாட்டு நிதியாக ஒரே ஆண்டில் ஐநூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கு முற்றிலும் நிதி மறுக்கப்பட்டிருப்பதும் சர்ச்சையாகியுள்ளது மும்பை பெருநகரத்தை பிஎம்சி எனப்படும் மும்பை பெருநகர மாநகராட்சி நிர்வகித்து வருகிறது மும்பை மாநகராட்சியின் தேர்தல் இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினாறாம் தேதி மாநகராட்சியில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கி அவர்கள் மூலமாக நகரின் பல்வேறு திட்டப் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது இதற்காக மும்பை எம்எல்ஏக்கள் முப்பத்தாறு பேருக்கு அதிகபட்சம் தலா முப்பத்தைந்து கோடி ரூபாய் என்ற வீதத்தில் தங்கள் தொகுதியில் திட்டங்களுக்கு செலவிட ஆயிரத்து இருநூற்றறுபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இதில் ஆளும் பாஜக மற்றும் ஷிண்டே பிரிவு சிவசேனா கட்சிகளின் எம்எல்ஏக்கள் இருபத்தோரு பேருக்கு மட்டும் பத்து மாதங்களில் ஐநூறு கோடி ரூபாயை மும்பை மாநகராட்சி ஒதுக்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு உள்ளிட்ட எதிர்க்கட்சி மும்பை எம்எல்ஏக்கள் பதினைந்து பேருக்கு ஒரு ரூபாய் கூட வழங்கப்படவில்லை மும்பை மாநகராட்சிக்குட்பட்ட தொகுதிகளில் முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் உள்ளனர் அதில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பதினாறு பேருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் வரை முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாயை மாநகராட்சி வழங்கியுள்ளது சிவசேனா ஷிண்டை பிரிவு எம்எல்ஏக்கள் ஐந்து பேருக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பல்வேறு திட்டங்களுக்காக நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் காங்கிரஸ் உத்தவ் பிரிவு சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆகிய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நிதி கோரி விண்ணப்பித்தும் மாநகராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு குறைந்தபட்ச நிதியை கூட வழங்கவில்லை அவர்களது கோரிக்கைகளை மும்பை மாநகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் அதனை மனதில் வைத்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்த பாஜக மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ராம சீனிவாசனை கண்டித்து சிவகங்கையில் அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அண்மையில் பேட்டி அளித்த ராமசீனிவாசன் பாஜகவை அதிமுகவினர் சாதாரணமாக கருதுவதாகவும் ஆனால் பாஜக அப்படி இல்லை என்பதை தேர்தலுக்கு பிறகு தெரிந்து கொள்வார்கள் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார் அதிமுக தங்களுடன் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்த அவர் பின்னாளில் அரசியல் ரீதியாக மிகவும் வருத்தப்படுவார்கள் என்று எச்சரித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள பதிமூன்று விழுக்காடு சிறுபான்மையினர் வாக்குகளில் ஒரு சதவீதத்தை வாங்குவதே பெரிய விஷயம் என்று ராமசீனிவாசன் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இப்போது பசுத்தோல் போர்த்திய புலிபோல போனால் நம்பிவிட மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்றும் அதிமுகவை அவர் விமர்சித்திருந்தார் இந்நிலையில் ராம சீனிவாசன் மற்றும் பாஜகவை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அதில் பாஜக எனும் பூனையின் உருட்டலுக்கு எலி வேண்டுமானால் பயப்படலாம் ஆதிமுக எனும் புலி பயப்படாது என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன பிஜேபி வந்து தென் தமிழகத்தை அறிமுகப்படுத்தினே மாண்பு மீது எதுவும் பொறுத்தது அம்மா அவர்கள் தான் இல்லைன்னா பிஜேபினா யாருன்னே தென் தெரியாது தமிழ்நாட்டுக்கே தெரியாது அப்படிப்பட்ட வேஸ்ட் லக்கேஜை நாங்கள் தூக்கி சுமந்த இன்ன வரைக்கும் எங்களை வச்சுத்தான் பிஜேபி இந்த கட்சியை பிஜேபி வச்சு நாங்கள் இல்லை பிஜேபியுடைய நிறத்தலுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்